सरकार के नांग के संबंध दरा ना वर कुड़ी मगे यंग केड इन्हीं बाली चुलते आगनो अपनी गला क्लीयरेंस नार अंजिकन बोट के यंग कड़ी अर्थर नार अंजाज आज नार दा हिट वारतुमा कुड़ी मगने यो मिलिया यंग कहीं ला कड़ी आरा इल्ला दना ले वो कड़ी आरा नंबर है इंदा इंदा लेटर यंग कटले क्षेत्र मन्नी केनो निंगे सरकार के संबंध गुड़करोंगे उंगल के सत्तन दरिंजर कुमुन नने करे नांग लेटर कहीं ला वांग कुड़ा दे पोटी ला बोटर அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கறேன். ஹ? என்னது? அடுத்த வாரமா? ஆமா. தொடர்ந்து 8 நாளைக்கு சர்க்கார் விடுமுறை. போஸ்ட்மேன் பெரியவரே, இது முக்கியமான லெட்டர். இது இன்னைக்கு போஸ்ட்ல போயாகணும். நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன். அத மனசுல வச்சிராதீங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இத பாக்கெட்ல போட்டுட்டு இந்த லெட்டர் போஸ்ட்ல சேத்துறங்க. லஞ்ச நீங்க கொடுக்கறீங்க. நாங்க வாங்குறோம்னு மேடையில பேசுறீங்க. அப்ப வேணாகறீங்களா? ஹ? வலிய வர லட்சுமி வேண்டாம்னு சொல்ல கூடாது. குடுப்பா குடிமகனே. இந்தங்க லெட்டர். ம்? என்ன ஐயா? ஊட்டி அட்ரஸ்க்கே லெட்டர் போட்டுருக்க? முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிர வேண்டியதானே நேர்ல போய் சொல்ல முடியாம தான் லெட்டர் போடுறேன் இதெல்லாம் உனக்கு எதுக்கு 10 ரூபாய் வைக்கல நான் சொன்னது செய் சரி குடி மகனே சரளாட்ட இருந்து பதில் வரும் தபாலா அட நீயா என்னைய அதிசயமா இருக்கு நீயே நேரடியா தபால் பட்டோட பண்ண வந்திருக்க இது ஸ்பெஷல் தபாலுங்க அதனால தான் நானே நேரடியா கொண்டு வந்திருக்கேன் ஸ்பெஷல் தபாலா ராஜசன்னனுக்கு வந்திருக்க செந்தில் அண்ணனுக்கு வந்திருக்கு யாரோ சரளாவா கீழ அட்ரஸ்ல எழுதி இருக்கு ஆ சரளாவா இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல கொண்டாய கவரே 2.5 ரூபாய் கொடு அப்பதான் நான் கவரே தருவேன் மணியார் வந்தா தான் ஏனா காப்பீங்க இப்ப கவர்க்கே காசி ஏ காரம்பிச்சிட்டீங்களா இது ஏனா இல்லங்க ஃபைன் அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ ஸ்டாம்ப் ஒட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு யோ என் காதலியே கண்ணா பின்னான்னு பேசாத உனக்கு பணம் தானே வேணும் இந்த 5 போயா டோ லெட்டர் கொடுத்து போயா டோ கரண்டி குடியா சரளா வா உசரா சரா அன்புள்ள சைத்தான் அன்புள்ள ஐதான் அதானே பார்த்தேன் உங்கள் கடிதம் கிடைத்தது அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன் மன்னன்னைக்காக மணிக்கணக்கா கியூல நிக்கிறது மாதிரி உங்கள் வரையிக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன் ஐயோ நம்ம முத சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வரும்போது கீழ்கண்ட ஐட்டங்களை லாலா கடையில வாங்கி வரவும் மைசூர் பாக் சிலேபி லட்டு அல்வா கேசரி பூந்தி சோன்பப்படி அம்மாடி இவ்வளவு ஐட்டமா சரி முதல் சந்திப்பு அவ முகம் கோண கூடாது அவ கேக்குறத வாங்கி கொடுத்துருவோம் சரளா உன்னை சுயிட்டாலேயே சரளா சரளா நான் இங்க இருக்கேன் ஏ சரளா கைய காட்டி விட்டா இத வர்றேன் சரல் ஏன் மறைஞ்சிருக்க கூச்சம் டேய் அதுக்காக இப்படியா கூவுறது நீ கேட்ட ஸ்வீட்லாம் வாங்கி வந்திருக்க இந்தா குடுங்கள தான் என்னது எரும மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் இது சத்தம் இல்ல முத்தம் நான் கையில கொடுத்துட்டேன் நீ கணத்தை கொடு வேண்டாம் தான் எனக்கு வெக்கமாக இருக்கிறது சரி கண்ணை மூடிக்கிறேன் வந்து கண்ணா பின்னானு கொடு கொடுக்கிறேன் ஐயோ மைசூர் ரோட் காட்டுக்குள்ள பிசாசு அலைன்னு சொன்னாங்க அத கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டனே ஐயோ ஓப்பா பிசாசு சொல்றத கேளு நான் பெண்களை சகோதரியா பாவிக்கிறவன் அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல யாருகிட்டடா டூப்பு விடுற குடி மகனே இந்த குரலை ஏற்கனவே எங்கயோ கேட்டிருக்கனே குரலையும் கேட்டிருப்ப ஆளையும் பாத்திருப்ப ஆட நம்ம போஸ்ட்மேன் கிளப்பு சாசு ஆமா நீ ஏன் வேஷம் போட்டுட்டு இந்த பக்கம் உன் வேஷத்தை கலைக்கத்தாண்டா இந்த வேஷம் ஏண்டா பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காதல் கடிதமா எழுதுற யோ போஸ்ட் எவளுக்கு வேணாலும் நான் லெட்டர் எழுதுவேன் அத பத்தி உனக்கு நீ எவளுக்கும் எழுதுறடா என் மகளுக்கு எழுதியிருக்க கரலா ஓ மகளா கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு சாயலே இல்லையே காலித்தனமா என் மகளுக்கு காதல் கடிதம் எழுதணும் இல்லாம என் பொண்டாட்டி கற்பையும் சந்தேகப்படுறியா கடிதம் எழுதின உன் கைய முறிச்சு நான் சூப்பு போட்டு சாப்பிடலைன்னா சரளாவுக்கு அப்ப இல்ல இதாண்டா போஸ்டல் குத்து ஐயோ அடிக்கிறது கூட அதாவே வேலைக்கு தகுந்த மாதிரி அடிக்காங்களே யோ போஸ்ட் வருங்கால மருமகன் வந்திருக்கேன் மரியாதையா வெளியவா 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 என்ன காலங்காத்தால வீட்டுக்கு முன்னால கோஷம் அடட சமையல் எங்க வந்த முறையா பொண்ணு கேட்க வந்திருக்கேன் என் பொண்ணு உனக்கு தரமாட்டேன்
மரியாதையா ஓடி போயிரு. போக மாட்டேன். தண்டிக்கப்பட்ட நியாயங்களுக்காக போராட வந்திருக்கேன். நம்பர் 1, என்னை அடிச்சதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நம்பர் 2, உன் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும். மறுத்தா மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இங்கேயே தீ குளிப்பேன். டேய், உங்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், என் மகளையும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு சாவு. நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல, தீ குளிக்கிறதாவது பாக்குறேன். ஏயா, நீ தீ குளிப்பேன்னு சொன்ன உடனே உன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு. அவன் மனுஷன், நீ மனுஷனா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீ தானே எனக்கு தீ கடையில சொன்ன. இப்ப உனக்கு ஒரு சட்டம், ஊரானுக்கு ஒரு சட்டமா? முடிவா கேக்குறேன், உன் மகளை கட்டி கொடுக்க போயா இல்ல இந்த இடத்துல ஊத்திட்டு சாகவா? சொல்லிக்கிட்டே நிக்கிறியே, செயல இறங்கு. நீ சொன்னா செத்துருவனா? உன் மகன் சொல்லட்டும், சாகுறேன். மகளே சீக்கிரம் சொல்லுமா, மனசு மாதிரி ஓடிட போறான். அப்பா, அவர் ஆவியா வந்து என்ன சுத்தினா நான் என்ன செய்யறது? நீ கவலைப்படாத மகளே, அந்த மண்ணெண்ண ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன். சீக்கிரம் சொல்லுமா. இந்தாயா நான் சொல்றேன், நீ படுத்துக்கோ. அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க, இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஊத்திக்கிறேன். உண்மையிலேயே ஊத்திக்கிட்டா? ஊத்திக்கிட்டேன். தோசைக்காரன் தான். ஊத்திக்கிட்டேன். இதோ தீப்பெட்டி கொளுத்த போறேன். இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து நிறுத்தலாம். என்ன சொல்றீங்க? அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம். அப்படியா? குச்சி நனைஞ்சு போச்சு, தீப்பெட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணி பிடிச்சு. ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணாம்னு தடுக்கிறானா? முண்டா, பையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டா தீக்குச்சி நினையாதா? ஐயோ, என் கடைசி பயணத்துல இவன் போய் கையேந்தபடி வந்துருச்சே. யோ, உன் பொண்ணத்தான் கொடுக்கல, தீப்பெட்டியாவது குடியா? இரு வர்றேன். சரல, நான் சாகிறத விரும்ப மாட்டான். எனக்காக அவ அப்ப இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ஜெயிச்சுட்டா ஜெய். அட பாவி, தீப்பெட்டி கேட்டதுக்கு தீவெட்டியா கொண்டாந்துட்டானே. இந்த தீவெட்டி நீயே கொடுத்துக்கிறியா? நான் உன்ன கொடுத்துட்டுமா? இன்னைக்கு சனிக்கிழமை, செத்த மோச்சது போக முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன். உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீதியில போற பெண்களை எல்லாம் பாத்துட்டு வீட்டுல போய் மண்ணெண்ண டின்னோட நிப்ப. உன் கதையை இன்னைக்கே முடிச்சானும் இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை எரிக்காம விட மாட்டேன். இந்தாப்பா நான் பேசினபடி ஆளுக்கு 100 ரூபாய், பேசினதுக்கு மேல ஆளுக்கு 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் எதுக்கு? நான் கராத்தையில கரடி பெல்ட்டு, கும்புல குங்கும பெல்ட்டு. நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிளியலாம், காதலையும் மூக்களையும் ரத்தம் வரலாம், கண்ணு வீங்கலாம், யாராவது தலை சுத்தி கீழே விழலாம். இதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் பாரு. அதுக்கு தான் போனஸா ஆளுக்கு 100 ரூபாய். அதோ அவ வர, நான் சொன்னபடி நடந்துங்க போங்க. ஏன் வழிய மறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிர்பார்ப்பானோ அது வேணும். இன்னொரு தடவை கூப்பிடட்டும், அப்ப போவோம். பேர சொல்லி கூப்பிடுறா, போயிடுவா? ஊருக்கு பசங்களா, தனியா போற பொண்ணு கிட்ட கலட்டாவ பண்றீங்க? பணத்தை வாங்கிட்டு உன் கைய கால ஒடிச்சு அனுப்புங்க. நான் தான் சொன்னேன். அதுதான் இந்த அடி அடிக்கிறாங்களா?
எலெக்ஷன்ல காசை வாங்கிட்டு அடுத்தவனு கோட்டு போடுறது மாதிரி என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னையே முச்சி விட்டாங்களே. இதுக்கு மேல ஆகாது. ஏண்டா என்ன திமிர் இருந்தா எங்க தெரு பொண்ணையே காதல் பண்ணுவ? உன்ன கைலாசத்துக்கே அனுப்புறோம். ஐயோ அப்பா போலாம். என்னது ஆள் விரால் மீன் மாதிரி இப்படி விரைச்சு கிடக்குறா? யோ செந்திலே 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 சரளா 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 என்னையா இது? இவ்வளவு அடியை வாங்கிட்டு இன்னும் என்னைய கூப்பிட்டு இருக்க? என் உயிர் போற வரைக்கும் ஓம்பரத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உன்னை காதலிச்சு குட்டுறதுக்காக முதல்ல உங்க அப்பன் அடி வாங்கினேன். இப்ப ஊராங்கிட்டு அடி வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பிரிய போகுது. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆடா அடுத்த ஜென்மம் என்னையா? நீ உயிரோட இருந்தா இந்த ஜென்மத்துல உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா எங்க அப்பன் ஒத்துக்க மாட்டானே. என்ன செய்யறது? உங்க அப்பனை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா பண்ணிக்கிறேன். அப்பா இப்பதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு. சரளா செந்தில் சரளா செந்தில் சரளா செந்தில் வந்துட்டா. சரளா உங்க அப்பா வரான். தலையில இருக்க பூவை கசைக்கு போடு. பொட்டு அழிச்சுக்க. முடிய களைச்சு விடு. நான் சொன்னபடி நடி. நீ போயா உன்னை விட நான் பிரம்மாண்டமா நடிப்பேன். என்ன காண்டாம இருக்கு? இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். ஏ சமையலு என்னையா போஸ்ட்? என்னடா சட்டையும் பேண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டு போற? நாய் மாதிரி வேற இறைக்கிற. எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா? நாலடி முன்னாடி போய் பாரு. நான் எதை திருடிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிறவ? என்ன இவன் நாலடிக்குல ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போறான். போய்தான் பாப்பமே. யாரு பெத்த பொண்ணோ? ஐயோ நாம் பெத்த பொண்ணு. அட பாவி விக்க வச்சிருந்த ஸ்டாம்பு மேல கருப்பு முத்திரையை குத்திட்டியடா. இனிமே விலை போகாதே. நீ என் தலையில் நெருப்பு வைக்க பார்த்த, நான் உன் கூரையில் நெருப்பு வச்சுட்டேன். நினைச்சு நினைச்சு சாவு. அடே மகளே இது என்ன கோலம்? முள்ளு மேல சேலைய போட்டுட்டேன். மெல்ல மெல்ல எடுத்தேன். முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ளமன்று மேல போட்டியா? ஏன்டா அப்படி கேக்குறீங்க? அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன், அதான் கேட்டேன். அப்பா பெத்த பொண்ணு மேல வீணா சந்தேகப்படாதீங்க. நான் முள்ளு மேலதான் போட்டேன். சரி சேலையத்தான் முள்ளு மேல போட்டேன். தலையுமா போட்ட? முடி இப்படி கலைஞ்சிருக்க. அதுவா? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரங்கோட விளையாடுனேன், அது கலைச்சிருச்சு. குரங்கா? அவன் அப்படின்னு சொல்லலாம். அப்பா அவரை போய் அவன் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்பவே அவன் மேல உனக்கு அவ்வளவு பக்தி வந்துருச்சா? எப்பவும் அவர் மேல எனக்கு பக்தி தான். ஆஞ்சநேயர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவரை திட்டாதீங்கப்பா. நீ யானையவே பானைக்குள்ள போட்டு மறைக்க பாக்குறேன். நேரடியாவே கேக்குறேன், புட்டு என் கலைஞ்சிருக்கு? இது என்னப்பா கேள்வி? அவரோட நான் எவ்வளவு நேரம் விளையாடி இருக்கேன். வேர்வையில கலைஞ்சிருக்கோம். ஊட்டியிலே உனக்கு வேர்த்து இருக்கு. வீட்டுக்கு வா பேசிக்கிறேன். வா